ஒட்டுமொத்த அதிமுக ஜெயலலிதா அபிமானிகளுக்கு ஜாதி கடந்தும் முக்குளத்தூர் சமூகத்துக்கும் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு. இந்த கேட்லிஸ்ட் போல்ஸை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துறது இன்னைக்கும் பாஜகவுக்கு நல்லது, எதிர்காலத்துக்கும் பாஜகவுக்கு நல்லது. சோனியா காந்தி அம்மா யாரும் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா ஸ்டாலின் பார்கெயின் பண்ண மாட்டாங்க. கமல்ஹாசனுக்கும் தனக்கு அடியில் தேவை ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு ஈரோட்டிலே அவர் வந்து பிரச்சாரகராக வந்து நின்று ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. கமல்ஹாசனுக்கும் ஸ்டாலின் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் தானே ஒரு சீட் ஜெயித்தாரு, வரலாறு தெரியாதுன்னு பேசுறாரு கே பி முனிசாமி. ஐயா பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுத்துட்டா சமூக நீதியை சூறையாடிடலாமா? அப்போ நீங்க யாருக்கான கட்சி நீங்க அதிமுகன்னு மக்களுக்கு தெரியாதா? சும்மா சில அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடியை தூக்கி பிடிக்கணுங்கிறக்காக தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ அன்பு மணிக்கிட்டே தண்ணி குடிக்கிறாரெல்லாம் கூட்டணி அமையாம. அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான மனவெளிமையற்ற அரசியல் ஆலோசகர்கள் வந்து விஜய படுகுழியில தள்ளின மாதிரி தப்பான விகிதத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. சார், மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது திமுக இனி இருக்காது, காணாமல் போய்விடும் அப்படின்னு பேசினார். அதுக்கு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதாவது பாஜக இருக்காது என்று உங்களை போன்று நான் சொல்ல மாட்டேன், நல்ல எதிர்கட்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்படி சொல்கிறதுனால என்னென்னா மத்தியில் பாஜக தோல்வியடையும் அப்படின்றது ஒரு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? பாஜக உறுதியாக வெற்றி பெறும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மாதிரி இந்தியாவை இல்லை, தமிழ்நாடு மாதிரி அல்ல இந்தியா. 2014லையும் 2019லையும் தமிழ்நாட்டை வச்சு ஒன்றும் மோடி ஆட்சிக்கு வரலை. இந்த தடவையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து 4 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு, 2004 அதிமுக பாஜக கூட்டணி வாஜ்பாய் தலைமை ஒரு சூழ்நிலையில் அவங்கள பதவியேற்பு நடத்ததுக்கு பாத்திமா பிபி கவர்னரை அனுபவித்ததுனால அந்த நன்றிக்கடனாக 2004 வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட்டணிக்கு வந்தாங்க, 0 சீட்டு. 2009 பாஜக கூட்டணி இல்லை, ஜெயலலிதா கூட ஒரு ரகசிய உறவு இருந்து 1.5% வாக்கு தான். 2014 ஒரு மோடி, தமிழறி மணியன், பொன் ராதாகிருஷ்ணன், ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு அதில் வந்து 5.5% ஒரு எம்பி சீட்டும் வந்தது. 2019 3.75% ஒரு எம்பி சீட்டும் வந்தது. இந்த முறை மோடி பிரதமர், 3வது முறை மோடி பிரதமர் ஆவாருங்கிற இந்திய அளவில் உள்ள நம்பிக்கையும் அண்ணாமலையோட அயராத உழைப்பும் வந்து பாஜகவோட வாக்கு வங்கியை கண்டிப்பாக உயர்த்தும்ங்கிற ஒரு சூழலும், ஸ்பிளிட்டி நெகட்டிவ் ஓட்ஸில் தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதன் மாதிரி ஒரு சில இடங்கள் வரலாம்ங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நிலைமை. கேரளாவோட வாக்கு சதவீதத்திலையும் வெற்றி வாய்ப்புலையும் சற்று குறைவான இடத்துல தான் இங்கே இருக்குது, நான் மறுக்க வரல. பட் இதை மையமாக வச்சு இந்தியாவில்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா, இங்கே வந்து மோடி உறுதியாக இந்தியாவில் வருவார்னு சொன்னால், இங்கே உள்ள தமிழக மக்கள் மத்தியில் மோடியை வரவிடாமல் தடுக்கணுங்கிற ஒரு மோடி எதிர்ப்பு இங்கே ஹெவியாக இருக்குது. மோடி எதிர்ப்பு தினத்தந்தி சர்வே படி மோடி எதிர்ப்பு 70% இருக்குது. புரூவ்டு ஓட்டுப்படி மோடி எதிர்ப்பு வந்து 66% இருக்குது. இப்போ புரூவ்டு ஓட்டில் இருந்த பாமகவும் 5% இந்த முடிவை சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இருக்கும், பெருசாக இருக்காது, 15 தான் இருக்குங்கிறது என் கணக்கு. என் கணக்கில் நான் உறுதியாக இருக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால. அப்போ இங்கே கடுமையான மோடி எதிர்ப்பு இங்கே இருக்கும்போது வந்து மோடி வந்து டெல்லியில் வெற்றி பெறுவாருங்கிற ஒரு தோற்றம் வந்ததுன்னா என்ன இம்ப்ரெஷனுங்க வரும்னா, சரி மோடியை நம்ம நினச்சி தோக்கடிக்க முடியாது, சரி கொஞ்சம் சீமானை வளர்த்து விடுவோம், முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்கு அவர் தானே பேசுகிறாரு, சரி நம்ம பிள்ளை சீமானை வளர்த்து விடுவோம், சரி இங்கே பாமக தோக்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இல்லை, சீமானை வளர்த்து விடுவோம்னு பறையர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவங்க ஓட்டு அடித்தாங்கன்னா அது திமுகவுக்கு வரக்கூடிய வாக்கு வங்கியை குறைக்கும். திமுகவுக்கும் 2வது வரக்கூடியவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கலைஞ்ச முறை இவை விட அதிகமாக 25% மேலே இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன், நாளைக்கு நான் சொன்னதை குறித்து வச்சுடுங்க, மெஜாரிட்டி சரியாக வரும். ஆனால் வாக்கு வங்கி சரிஞ்சிடக்கூடாது. வெற்றி வாய்ப்பு எதிரணி பலமுறையாக
பல பல வாரம் பிரிஞ்சு நிற்கனால திமுக தான் இருக்குது. ஆனால் மோடி டெல்லியில் வருவாருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா வாக்கு வங்கி சரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அதனால எதிர்கட்சிங்கிறாரு சகோதரி கார்த்திகா நாகப்பட்டினம் நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்டு, அவங்க பேசும்போது நாங்கள் மற்றவங்க மாதிரி வெளிநடப்பு செய்ய மாட்டோம், நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகளாக்கோம், நாங்கள் எம்பியா வந்தால் மோடி தான் வெளிநடப்பு செய்வாருன்னு நாம் தமிழரில் உள்ள கார்த்திகாங்கிற ஒரு வேட்பாளர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் வந்து இந்த இதை பேசுகிறாங்கன்னா அவங்க நோக்கம் மோடி மீண்டும் வருவாருங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. எங்கள் பிரபாகரன் பிள்ளைகளுக்கு கண்டு மோடி வெளிநடப்பு பண்ணுவாருன்னு சொல்கிறாங்கன்னா மோடி வருவாருன்னு சொல்கிறாங்கன்னா மோடியை மையமாக வச்சு மோடி எதிர்ப்பை மையமாக வச்சு இங்கே அரசியல் களம் அமையக்கூடாதுன்னு நாம் தமிழர் நினைக்கிறாங்க. ஸ்டாலின் மோடி மீண்டும் வந்துடுவாருங்கிறத மையமாக வச்சு இங்கே மோடி எதிர்ப்பு ஓட்டு வந்து டிசிபேட் ஆகிட்டுன்னா தனக்கு 53% வாக்கு கிடைச்ச வாக்கு கிடைக்காதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ப்ரூடண்டாக சரியான லெவலில் அவர் லெவலில் அவருக்கு வந்து அதிகார பலம் கூட்டணி பலம் கூட்டணிக்குள்ள மீண்டும் கமல்ஹாசன் உள்ள வர்றது, கமல்ஹாசனே 3.7% வாக்கு எடுத்திருக்காரு, 2.5% வாக்கு எடுத்திருக்கிறாரு, பிரச்சார வலிமை இல்லை, அவருக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை, இதெல்லாம் வச்சு ஹெவி ஓட்டா கொண்டு போகணுன்னு அவர் நினைக்கும் போது மோடி தானே ஜெயிப்பாரு, நம்ம ஏன் இங்க ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, தமிழக மக்கள் மோடிக்கு எதிராக போட்டு என்ன ஆக போகுது, தமிழகமா முடிவு பண்ண போகுது, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டா முடிவு பண்ண போகுது, பறையர் சமூக ஓட்டா முடிவு பண்ண போகுதுன்னு மோடி எதிர்ப்புல கடந்த முறை குவிஞ்ச வாக்குகளில் ஒரு பகுதி சிதறக்கூடாதுன்னு பார்க்குறாரு. மோடி வரமாட்டாரு, மோடி வரவிடக்கூடாது, தமிழ்நாட்டிலே மோடிக்கு எதிராக வாக்களிங்கன்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் மோடிக்கான களம் கிடையாது, ஆனால் திமுக அந்த வாக்கு சதவீதத்தை குறைந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு சொல்கிறாங்கன்றீங்க. பாஜகவுக்கு அது தெரியும்ல, அப்போ ஓபிஎஸ் டிடிவி இன்னும் அதெல்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் இல்லை, இழுபறி என்ன காரணம்? கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்ப்பாங்க. அதிமுக பிளவுபட்டிருக்குனி காட்டுறதுக்கும் 24 வாக்கு வங்கியை உயர்த்தி 2014 மாதிரி ஒரு சில இடங்களை வெற்றி பெற்று 29 பெரிய வெற்றியை பெறதுக்கு ஓபிஎஸ் வந்து அதிமுக உடைச்சி அதிமுக வாக்காளர்களை உடைச்சி பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். இதில் ஓபிஎஸ் முக்கியமான சக்தி. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு அதிமுகக்காரங்க ஓபிஎஸ்ஸை தான் லீடராக பார்த்தாங்க. இன்னும் சாஃப்டாக ஓபிஎஸ் தான் நம்ம லீடர்னு மனசுக்குள்ளே நினச்சக்கூடிய அதிமுக வாக்காளர்கள் நீர் பூத்த நெருப்பாக பெரிய அளவில் இருக்காங்க. இது எல்லா ஜாதியிலையும் இருக்குது. முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடி மேலே பெரிய கோபமே இருக்குது. தோல்வி அடைஞ்ச கட்சியில் தோத்த கட்சியில் 8 தோல்வி அடைஞ்ச பிறகும் ஓபிஎஸ் ஐயா அநியாயமாக நீக்கிக்கிட்டு அபகரிக்க பார்க்குறாருங்கிற அந்த எண்ணம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அம்மை தொடர்ந்து கடுமையாக இருக்குது. ஸோ இதை வந்து ஓபிஎஸ் வந்து 40 நிறுத்தி அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதுதான் அவர் செய்ய வேண்டியது. ஆனால் அவர் வந்து மோடி லாயலிஸ்டாட்டு மோடி பிரதமருங்கிற அந்த இதுக்குள்ளே தன்னை கமிட் பண்ணிட்டாரு. அப்படி கமிட் பண்ண சூழ்நிலையில் அவருக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு பெரிய சக்தியாக காட்டி அதிமுக வாக்கு உடஞ்சிருக்குன்னு காட்ட வேண்டிய அரசியல் வியூகம் பாஜகவுக்கு பலன் தரும். அண்ணாமலை அதை புரிஞ்சனால தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவங்க டெரிட்டரியில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா அப்பர் சவுத்துலேயும் டெல்டாவிலையும் ஓபிஎஸ் சிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்கிறத சொல்கிறாரு. மோடி அவர்களும் இதை புரிஞ்சிருப்பாருன்னு நம்புகிறேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியாததில்லை. ஸோ ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு அதிமுக பிளவுபடுத்திய சக்தியாட்டு காட்டுறதுக்கு ஓபிஎஸ் அவங்க பெரிய சக்தியாக காட்டுவாங்க. எந்த அளவு காட்டுறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியல் களத்துக்குள்ள 67 ஆண்டு சுதந்திரா கட்சி ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு காங்கிரஸ் தோல்விக்கு காரணமாக இருந்தது. ஃபார்வர்ட் பிளாக் ஐயா அமுக தேவர் தலைமையில் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு காரணமாக இருந்தது. காக்கா தேக்கா குமரி ஆனந்தன் ஒரு பெரிய கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து பெரிய அளவில் அது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அவர் எம்ஜிஆரோட கூட்டணி அமைஞ்சதில் அவர் சார்ந்த நாடார் சமூகம் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவாக கன்சாலிடேட்டாக ஆனாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 98 கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கங்கிற அடிப்படையில் தான் 4 சீட்டு பாமகவுக்கு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அந்த அம்மா என்னுடைய அந்த கேட்லிஸ்ட் போல்ஸ் தேரி ஆர்கியுமெண்ட் மதித்து 5 சீட்டாக கொடுத்தாங்க. மதிமுகவுக்கு வந்து 5 சீட் கொடுத்தவங்க அதோட குறைஞ்ச வாக்கெடுத்த திவாரி காங்கிரஸ் பிளஸ் பாமகவுக்கு 6 சீட்டாக கொடுத்தாங்க. ஸோ கேட்லிஸ்ட் போல்ஸ் தேரிங்கிறது ஒரு பெரிய தேரி. இந்த தேரியில் கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு ஒட்டுமொத்த அதிமுக ஜெயலலிதா அபிமானிகளுக்கு ஜாதி கடந்தும் முக்குலத்தூர் சமூகத்துக்கும் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு. இந்த கேட்லிஸ்ட் போல்ஸை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துறது இன்னைக்கும் பாஜகவுக்கு நல்லது, எதிர்காலத்துக்கும் பாஜகவுக்கு நல்லது. ஓபிஎஸோட கேரக்டர் இன்க்ரீஸ்
மோடி பிரதமருங்கிறதுல தெளிவாக அனுப்பாருங்கிறத நம்பலாம். அந்த வகையில் பாஜக தலைமை வந்து ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மோடி லாயலிஸ்ட் மோடி ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கங்கிறத ஆர்கியூமெண்ட் அண்ணாமலை, பி எல் சந்தோஷ், இவர் அமித்ஷா, தென் நட்டா, பாரத பிரதமர் மோடி இவங்கள்டெல்லாம் வச்சுருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, ஆனால் சின்னம் வந்து பாஜக சின்னத்திலே போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம் இருக்குதா? அதனால தான் இவங்க அந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் முடிவாகாமல் இருக்கிறாங்களா? ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் சரத்பவார் கட்சிக்கு புது சிம்பல் இது கிடைச்ச மாதிரி இவருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தமாகாவுக்கு மூப்பனார் கிடைச்ச மாதிரி இவருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன முடிவு செய்கிறாங்கிறது ஓபிஎஸ் தான் முடிவு பண்ணோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸுக்கு அதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச தொகுதி எண்ணிக்கையே கிடைக்குமா, இல்லை அதை விட கூடுதலாகவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் கோவில் முடிச்சிருவாங்க. சோனியா காந்தி அம்மையாரும் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஸ்டாலின்ட்டு பார்கெயின் பண்ண மாட்டாங்க. சோனியா காந்தி அம்மையார் என்ன பார்க்குறாங்கன்னா, ஸ்டாலின் கூட சேர்ந்தால் 40 வந்துடும். சோனியா பிரேமிஷா சொல்லி கலைஞரை வந்து 2004 40 எடுத்து கொடுத்தாரு. 2019 ஸ்டாலின் 39 எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ இதில் 40 நமக்கு தானே, நம்ம இந்தியாவில் அரியணை ஆறதுக்குதானே 40, நம்ம தலைமையில் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் ஸ்டாலின் தானே. மம்தா சொல்ல மாட்டாங்க, அகிலேஷ் சொல்ல மாட்டார், சரத்பவார் சொல்ல மாட்டார், எல்லாரும் அவங்க ஆசைப்படுவாங்க. இவர் அதை சொல்லக்கூடியவர். ஸோ இவர்கிட்ட போய் நம்ம ஏன் பார்கெயின் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் சென்ட்ரிக் பொலிட்டிக்ஸில் சோனியா காந்தி வந்து அவங்க கட்சி நிகழ்ச்சிக்கே போக மாட்டாங்க. கனிமொழி நடத்தின திமுக மகளிர் அணி மாநாட்டுக்கு இங்கே வந்தாங்கன்னா ஸோ அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னோட பார்வை ஸ்டேட்டஸ்கோ முடியும். எல்லா ஸ்டேட்டஸ்கோவையும் முடித்த பிறகு கமல்ஹாசனுக்கும் தனக்கு அடியில் தேவை ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு ஈரோட்டிலே அவர் வந்து பிரச்சாரகராக வந்து நின்று ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. அவர் எதிர்ப்பு ஓட்டு இல்லை. தென் அவரை பொறுத்த அளவில் அவர் பிறந்த நாளுக்கு மா சுப்பிரமணியத்தையும் இவர் சேகர்பாபு அனுப்பி கமல்ஹாசன் ஒரு அரசியல் சக்திங்கிறத காட்டுறதுக்கு கமல்ஹாசனுக்கும் ஸ்டாலின் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, காங்கிரஸ் ஒருவேளை சீட்டு குறைவாக போச்சுன்னா காங்கிரஸ் வேண்டாம் என்று திமுக ஒரு உதறும் சூழல் ஏற்பட்டால் அரசியல் மாற்றம் என்ன நிகழுங்க? அதெல்லாம் ஒரு சூழ்நிலை வராது. ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர். ஸ்டாலினோட மிகுந்த அறிவும் முதிர்ச்சியும் உள்ளவர். கலைஞருக்க தவறுகள்ல இருந்து கலைஞரை விட ஸ்டாலின் அறிவும் முதிர்ச்சியும் பெற்றவர். கலைஞரின் தவறுகள்ல இருந்து பாடம் படித்தவர். கலைஞர் 2014 திமுக காங்கிரஸை உதறிக்கிட்டு அது பிறகு தேர்தல் டைமில் கையை கைப்பற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு உதறினதுக்கும் அர்த்தம் இல்லாமல் போய் அந்த அணி உடஞ்சதுனால அதற்கு பிறகு உள்ள பிரச்சனைகளில் ஜி கே வாசன் பிளவுபட்டு போக இனிமேல் காங்கிரஸ் எந்த காலமும் வராதுன்னு மீண்டும் அவங்க ஒட்டும் போது காங்கிரஸ் கட்சியால் தன்னோட முழுமையான வாக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் 1% வாக்கில் கலைஞர் தோற்று போனார். மு க ஸ்டாலினுக்கு இதுக்கு நன்றாக தெரியும். மு க ஸ்டாலினோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக நன்றாக தெளிவாக தெரிஞ்ச விஷயம். ஆன்கிஸ் ஓன் மு க ஸ்டாலின் இஸ் எம் கே ஸ்டாலின் இஸ் வெரி வெல் அவேர் ஆஃப் திஸ் ஃபேக்ட். ஸோ காங்கிரஸ் இந்த அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டாக போகிறது தான் 2026 பலன் அளிக்கும். அதனால் திருமாவளவன் அலையன்ஸையோ காங்கிரஸ் அலையன்ஸையோ எந்த அலையன்ஸையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல தான் ஸ்டாலின் தெளிவாக இருப்பார். அதனால தான் முஸ்லீம் லீக் 3 தோத்த முஸ்லீம் லீக்கே அவங்களோட பிரஸ்டீஜையும் கௌரவத்தையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ராமநாதபுரத்தை மாற்றாமல் அதே ராமநாதபுரத்தை கேட்டிருக்கிறாரு. அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் குறிப்பிடத்தக்க அளவு கொங்கு வேளாளர் ஓட்டுகளை கொண்டு வருவார். 2014 பாஜக எடுத்த ஓட்டை 2019 எடுக்கலைன்னா கொங்கு ஈஸ்வரனுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் மின்னிங் ஓட்டு மார்ஜின்ஸ் ஓட்டை கொண்டு வர்றாருன்னு ஈஸ்வரனுக்கு அந்த சீட்டை கொடுக்குறாருன்னா இந்த ஸ்டேட்டஸ் கவர் ஸ்டாலின் கொண்டு போக விரும்புவது காரணம் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. முத்தமிழறிஞர் கலைஞரின் தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு கலைஞரை விட அரசியல் ராஜதந்திரத்தில் முதிர்ச்சியில் அனுபவத்தில் என்டூரன்ஸ் வெர்ஜூவின் பொலிட்டிக்ஸ் பொறுமையா விஷயங்களை கையாளுறதுல ஸ்டாலின் சமர்த்தர், தேர்ந்தவர், சிறப்பானவர். இது 100 உண்மை. அதே வேளையில ஸ்டாலின் வந்து ஆர்கேநகர்ல தான் யாரை போட்டாலும் ஜெயிக்கும்னு நினைச்சுக்கிட்டு மருந்து கணேச போட்டு அந்த தோல்வியில இருந்து பாடம் படிச்சாருங்கிறதும் உண்மை. ஸோ இது வந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அணி. இந்த அணியை உடையதுக்கு யாரும் விட மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் 2024 எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட வரமாட்டார். திமுக அணி உடையாது. உடையாத திமுக அணியை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். அப்போ மீண்டும் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தால் தான் அது தோக்கடிக்க முடியுங்கிறதா என்னோட கருத்து. 67 காங்கிரஸையும் காமராஜரையும் அண்ணாவும் ராஜாஜியும் தோக்கடித்த மாதிரி தான்
முக ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்குள்ள பொலிட்டிக்ஸ். அதில் ஒன் டு ஒன்ல தான் தோக்கடிக்க முடியும். அதனால தான் நடிகர் விஜயை கூட நான் வந்து 2024 வர்றது உங்களுக்கு நல்லதுன்னு, வாங்க விஜய் வாங்க விஜய்னு திரும்ப திரும்ப அழைச்சேன். அவர் 24 விட்டுட்டு 26 போகும்போது அவர் ஒரு அனுகூல சத்துவராட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துவராட்டு, ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஆளாட்டு தான் இருப்பார். அவர் 234 கேண்டிடேட் போட்டால் அவருக்கு ரோல் அதுதான். ஸ்டாலின் வந்து காமராஜ் 57-62 மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த மாதிரி மிக உயரிய இடத்துல இருக்கிறாரு. இதுதான் உண்மை. அந்த இடத்துக்கு காரணம் கூட்டணி அரசியல். அந்த கூட்டணி அரசியலுங்கிறத உணர்ந்தவர் ஸ்டாலின் விட்டுட மாட்டார் கூட்டணிங்கிறத நான் மீண்டும் ஆணித்தரமா சொல்றேன். 1 இயரா நான் அதை சொல்றேன். 2021 சொன்னேன், 1 MP சீட்டுக்கு 3 MLA சீட்டுன்னு முடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்பவும் அதைத்தான் செய்வாருன்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க சொல்லக்கூடியது நடிகர் விஜய் 2026 ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்க மட்டுமே அந்த கட்சி இருக்கும், மற்றபடி அது வெற்றி வாய்ப்புக்கான கட்சியா இருக்காருக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்படி இருந்துனாதான் அவங்க மன வலிமையோட கமலஹாசன் மக்களவைத் தேர்தலில் வந்த மாதிரி வந்திருக்கலாமே. அந்த மன வலிமை இல்லையே. அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான மன வலிமையற்ற அரசியல் ஆலோசகர்கள் வந்து விஜயை படுகுழியில் தள்ளின மாதிரி தப்பான வீகத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த வீகத்தின் காரணம் என்னன்னா, இங்கே சோனியா காந்தியின் மகன் ராகுல் காந்திக்கு தான் மக்களவையில் ஓட்டு போடுவாங்க என்கிற அந்த புள்ளி விவரங்கள், நாம் பேசக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை தான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பயந்து அவங்க வந்து பாராளுமன்ற களத்துக்குள்ள வரல. என்னைக்கு கடல்ல அலை நிற்கிறது, நீச்சல் அடிக்கிறது. அப்போ பாராளுமன்ற களத்துக்குள்ள நீங்க சோனியா மகன் ராகுல் காந்திக்கு பயந்து ஜோசப் இசை வரலன்னா அதுல நீங்க பலகீனப்பட்டு போனீங்களே. உங்க பலத்தின் மேல, உங்க செல்வாக்கு மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. கமலஹாசனுக்கு இருந்த துணிச்சல் உங்களுக்கு இல்லையே. அதுதான் அர்த்தம். நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி அனௌன்ஸ் பண்றீங்க, பாராளுமன்றத்துக்கு வரலன்னா ராகுல் காந்தி ஃபேக்டர்ல சோனியா மகன் ராகுல் காந்தி ஃபேக்டரில், ராபர்ட் வரேதாவுக்கு மைத்துனர் ராகுல் காந்தி ஃபேக்டரில் ஜோசப் விஜய்க்கு வந்து வாக்கு கிடைக்காது நீங்கள் அச்சப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்குது, என்ன இது இருக்குது? அப்போ தன்னம்பிக்கையற்ற கொலைத்தனமான அரசியல் ஆலோசகர்களால் விஜய் பின்னடைவை சந்திச்சிருக்காரு நான் உறுதியாக சொல்கிறேன். காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் வரல அப்படின்றீங்க? கண்டிப்பாக ராகுல் காந்தியை மீறி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கிடைக்காதுன்னு வரல. நான் நாடாளுமன்ற தேர்தலையும் தனக்கு 4% ஓட்டு கிடைக்குங்கிறத நம்பிக்கையோட கமல் வந்தார். கூட எதிர்பார்த்துருக்காரு, 4 கிடைச்சிது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் வந்திருப்பார்னா அவருக்கு ஒரு X% ஓட்டு கிடைக்கும். X, Y, Z என்னவோ இருக்கட்டு, அந்த ஓட்டு வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அவர் ஒரு பிளேயரா 26 வருவார். 26 இவர் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்து அனுகூல சத்துருட்டு திஸ் உதயநிதி ஸ்டாலின். சார், இப்போ தஞ்சாவூரில் போராட்டம் நடந்தது, குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. அதில் பேசும்போது ரஜினிகாந்த் ஏற்கனவே பேசிய சொற்றொடரையோ பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு இருக்காரு. மக்கள் தான் முடிவு பண்ணும். என்னோட கருத்தும் சி ஓட்டர் சர்வே, வரக்கூடிய புதிய தலைமுறை சர்வே எல்லாமே வந்து கடந்த கால அரசியல், 2019 இது திமுகவை நோக்கி கூட்டணிக்கு ராமதாஸ் ஓடிக்கிட்டு அந்த ராமதாஸை நோக்கி எடப்பாடி ஓடுறதெல்லாம் பார்த்தா திமுக அணி வெற்றி பெறுங்கிறதுல ஆளுங்கட்சி அதிகார பலம் இதெல்லாம் பார்க்கும்போது திமுக அணி வெற்றி பெறுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். மக்கள் என்ன முடிவெடுக்காங்கிறத 2024 பார்க்கலாம். அந்த சூழ்நிலை வந்த பிறகு நாம் ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கு என்ன வீகத்துக்கு வரணுமோ அந்த வீகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருவார் நான் கருதுறேன். அது அவர் தலைவர், அவரை நம்ம ஜஸ்ட் லைக் தேட் பேசக்கூடாது. இன்னைக்கு அவர் வந்து ஒரு திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு பெருசாக பேசுகிறார். இதில் பாடம் படித்த பிறகு நாளைக்கு நம்மளோட ஒன் டு ஒன் ஸ்ட்ராட்டஜிக்கு தெளிவாக வருவாருன்னு நான் உறுதியாக நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியுமே தவிர, ஸ்டாலின் 57-62 காமராஜ் பொசிஷனில் இருக்கிறாருங்கிறத கருத்து குருடர்கள் அரசியல் புரியாதவர்களுக்கு தெரியலைங்கிறதா உண்மை. இப்போ அதிமுக துணை பொதுச் செயலர் KP முனுசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் வந்து பாஜக வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தால் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர்லாம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெறலாமே அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. 14-19 தமிழ்நாட்டை வச்சு வரலையே. இதே KP முனியசாமி ஆதரித்து ஒரு சீட்டு தானே வந்து OPS தானே ஜெயித்தாரு. முனியசாமி ஜெயிக்கலையே, தோற்று போனார. என் நண்பர் தான் KP முனியசாமி. அவருக்கு அர்த்தம் இல்லாமல் சொல்கிறதுனால தான் நான் முனியசாமின்னு சொல்கிறேன். KP முனுசாமி என் நண்பர் தான், பேக்கிங் உள்ளவர் தான், செல்வாக்கு உள்ளவர் தான். பட் அவங்க சப்போர்ட் பண்ணி ஒன்றும் வரலையே. OPS தானே ஒரு சீட் ஜெயித்தாரு, வரலாறு தெரியாதுன்னு பேசுறாரு KP முனிசாமி. ஐயா பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுத்துட்டா சமூக நீதியை சூறையாடிக்கலாமா? அப்போ நீங்க யாருக்கான கட்சி இன்னைக்கு அதிமுகன்னு மக்களுக்கு தெரியாதா? ஸோ அவரு வந்து
வரலாறு தெரியாம பேசுறாரு. 2019லயும் இவங்களாலேயே சீட் கன்வெர்ட் பண்ண முடியலைங்கிற உண்மை நிலைமை தெரியாம பேசுறாரு. இந்த ஊரை வச்சு ஒன்றும் மோடி வரலங்கிற அந்த உண்மையும் தெரியாம பேசுறாரு. பட் இந்த ஊர்லயும் மோடி வில் நெவர் எக்ஸ்பெக்ட் டிஃபீட், சீட் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார். இல்லை, நீங்க சொல்றது தமிழ்நாட்டை வச்சு பிரதமர் அப்படின்ற பொசிஷன் இல்லை, தமிழ்நாட்டை தாண்டி பிரதமர் அப்படின்றது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பாஜகவுடைய நிலை என்னவா இருக்குது? எங்க தோத்து போன கட்சியிலோட பிளவு நான் டே ஒன்னே இதைத்தான் சொல்றேன். சும்மா சில அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி தூக்கி பிடிக்கணுங்கிறக்காக தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ அன்புமணிக்கிட்டே தண்ணி குடிக்கிறாரெல்லாம் கூட்டணி அமையாம அதான் இப்போ நடக்குது. அப்போ நீங்க தோத்து போன அணியில உள்ள பிளவு, தோத்து போன கட்சியில உள்ள பிளவு, செங்கோட்டை அண்ணன் திண்டுக்கல் மாறினார் இல்லைன்னா இது தொடர் தோழில் இருக்கக்கூடிய கட்சியில உள்ள பிளவுன்னு. தோத்து போன கட்சியில உள்ள பிளவு கண்டிப்பா அது ஏற்கனவே 30 ஓட்டு இருந்ததுன்னா அந்த பிளவுக்கு பிறகு ரெண்டு வரும் சேர்ந்து 20 ஓட்டு எடுக்கிறதுக்கே கஷ்டம். அந்த நிலைமை தான் இன்னைக்கு வரும். இந்துத்துவா இதுல வளரும், தமிழ் தேசியம் இதுல வளரும், பிற மொழியாளர்கள் ஸ்டாலின் பக்கம் போவாங்க, முக்குலத்தோர்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் ஆதரிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்புமணியே பவர் பாலிடிக்ஸ்ல 7+1 கொடுத்தவரு இன்னைக்கு 10+1 கேட்கிறாருன்னா அதிலே அதிமுக பலகீனப்பட்டு போச்ச. இன்னும் அவர் முடிவு போற மாட்டாங்கிறாருங்களே. நீங்க விரட்டி விட்ட 0.4% ஓட்டு எடுத்த தேமுதிகவை வேற வழி இல்லாம கூட்டணி பேச போறீங்கள, அப்ப விழுந்துட்டீங்கல்ல, இது உங்க ஃபால் தானே, ஃபால்ட்னு சொல்ல மாட்டேன், ஃபால் ஃபால்ல இருந்து எப்படியாவது எந்திரிக்க முடியாதான்னு 0.4% வாக்கெடுத்த தேமுதிக கிட்ட கூட்டணி பேச போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல, பரிதாப நிலைமை தானே. தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு, தோத்து போன அணியில் உள்ள பிளவு, அரசியல் அதிகாரத்தை எடுத்து நிற்க வேண்டியது இருக்கு, இவ்வளவு இடபாடு நீங்க சந்திக்க வேண்டியிருக்கு. நீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்பா போனா 26லயும் வர முடியாது, பாஜக வர முடியாதுங்கிற ஒரு கருத்துல போனீங்க. அப்புறம் 5 சீட்டு பாஜக ஏத்துக்கிட்டா கூட்டணி வைக்கலாம், நீங்க அண்ணாமலை அதை உடைச்சிட்டாரு. ஸோ இப்போ நீங்க டிஸ்டர்ஸ் பொசிஷன்ல தான், நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் இருக்காங்க. இதுல பிஜேபியை பொறுத்த அளவுல 3.7% வாக்குகளும், 0 சீட்டு எடுத்தவங்க ஒரு 8-10% ஓட்டுக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாருன்னா அது பெரிய பூஸ்ட். நஷ்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான், பன்னீரை நீக்கினது, பாஜகவை கூட்டணியை விட்டு விளக்குனது எல்லாத்திலுமே வந்து நஷ்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். 0.4% வாக்கெடுத்த தேமுதிகவுக்கு நடையா நடக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இது உங்கள் ஃபால். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க, மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி திருமலை.